அக்ரஹாரம் அப்படிங்கிற ஒரு மூலிகையை பத்தி பார்த்திருக்கோம். இந்த அக்ரஹார மூலிகையினால ஏற்படக்கூடிய நன்மைகள், அதை உபயோகப்படுத்தக்கூடிய விதங்கள், அதை பத்தி சித்தா டாக்டர் பார்த்துருக்காங்க, பதிவு பண்ணுவாங்க, நீங்க கேட்டு பலன் அடைஞ்சிக்கிங்க. அக்ரஹாரம் அனாசைக்ளஸ் பைரித்ரம். குணம்: அக்ரஹாரத்தால் பயங்கரமான வாத தோஷமும் தாகசுரமும் நீங்கும். இதை வாயிலடக்கிக் கொள்ள சலம் ஊறும். உபயோகிக்கும் முறை: இரண்டு பனவடை அக்ரஹாரத்தை தட்டி வாயிலிட்டு அடக்கி சுரக்கும் உமிழ்நீரை சுவைத்து விழுங்க நாவின் அசதி, பல்வலி, உண்ணாக்கு வளர்ச்சி, தொண்டை கம்மல், தாகம் இவைகள் போகும். ஒரு பழம் அக்ரஹாரத்தை இடித்து ஒரு பாண்டத்தில் போட்டு அரைபடி சலம் விட்டு அடுப்பில் ஏற்றி சிறிதியாக எரித்து வீசம்படியாக சுண்ட கயிற்சி வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் விட்டு அடக்கி கொப்பளித்து உமிழ்ந்து விடவும். இப்படி தினம் 2 முதல் 3 முறை 3 நாள் செய்து வாயில் உண்டான விரணம், தொண்டை புண், பல்வலி, பள்ளசீவு முதலியவைகள் போகும். இதனை தனியாக இடித்தெடுத்த சூரணத்தையாவது அல்லது பற்பொடிக்காக கூறப்பட்ட இதர சரக்குகளுடன் கூட்டியாவது பற்தேய்த்து வர பற்களை கெடுத்து வரும் புழுக்கள் சாகும், பற்சொத்தையும் நீங்கும். இதனை சிறு துண்டுகளாக நறுக்கி குளித்தைல முறைப்படி தைலம் வாங்கி உணர்ச்சி குறைவான இடங்களில் தேய்க்க உணர்ச்சி உண்டாகும். ஆண் குறிக்கு லேசாக பூச தளர்ச்சி நீங்கி இன்பம் அதிகரிக்க செய்யும். அக்ரஹாரண சூரணத்திற்கு 7 அடி சோற்றுப்பு கூட்டி காடி விட்டு அரைத்து உண்ணாக்கி தடவ அதன் சோர்வை நீங்கும். இதனை நாவிற் தடவ தடிப்பை மாற்றும். இதன் தனிச்சூரணத்தை மூக்கிலுத மூச்சை தெளிவதுடன் பற்கிட்டலையும் திறக்க செய்யும். பாருங்க, இந்த அக்ரஹாரங்கிற மூலிகை வந்து நீங்க கடையில பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு வேர் மட்டும் எடுத்து 10 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஒரு வேற. அது கிலோ வந்து 2500 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா இப்போ போய்கிட்டே இருக்கு, ரேட்டு கூடிட்டு கடுமையான ரேட்ல போய்கிட்டு இருக்கு. ஒரு வேற எடுத்து நீங்க லேசா பல்லுல வச்சு கடிச்சு பாருங்க, விறுவிறுவிறுவிறுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும், கப்ப கப்ப கப்பன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து பல்ஸ் உண்டு, பல்ஸ் ரைட் வந்து அதுக்கு அதிகமாக உண்டு. அதில் வந்து அதாவது உணர்ச்சி இல்லாத இடங்களை உணர்ச்சிகளை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அதை ஸ்டிமுலேட் பண்ணி விடக்கூடிய சக்தி வந்து அக்ரஹாரத்தில் இறைவன் வச்சுருக்கான். அவ்வளோ பெரிய மாமருந்து, பல் வலி, பல் சுத்த, பல் சம்மந்தப்பட்ட த்ரோட் இன்ஃபெக்ஷனு எதுவாக இருந்தாலும் இந்த அக்ரஹாரத்தை வந்து நீங்கள் சும்மா மெண்டு அந்த உமிழ்நீரை சமைச்சிக்கிட்டு இருந்தாலே போகும், பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு வந்து சுத்தி முறைகள் கிடையாது, இப்போ நீங்கள் பார்த்ததில் சுத்திகள் கிடையாது, அப்படி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான். இதை குளித்தையில இறக்கி ஆண்குறி வந்து தளர்ச்சியாக இருக்கிறவங்க குளித்தையில இறக்குற முறையெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. வைத்தியர்கள் வந்து இந்த குளித்தைலம்னா இப்போ கிடையாது, எங்கேயுமே கிடையாது அக்ரஹார குளித்தைலம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும், அது போக செய்கிறது ரொம்ப கஷ்டம். குளித்தையில மெத்தடு செய்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். அந்த தைலத்தை எடுத்து ஆண்குறியில் லேபனம் பண்ணோம் அப்படின்னா அந்த விரப்பு தன்மையை உண்டு பண்ணி விடும், அதோடைய பெரிய மருத்துவ சக்தி. இது போக வந்து உள்நாக்கு வளர்ச்சி, சிலருக்கு உள்நாக்கு வந்து வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும், அவங்களுக்கு அக்ரஹாரம் தான் சரியான மருந்து. அவங்க கண்டிப்பாக அக்ரஹாரத்தை அப்பப்போ ஒவ்வொரு துண்டுகள் மெண்டு அந்த உமிழ் நீரோட சேர்த்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இது போக அதோட மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காத மருத்துவ குணங்கள் இருக்கு. முதல் பார்ட் இப்போ பதிவு பண்ணியிருக்கோம், இப்போ அடுத்த அடுத்தாக்களை அக்ரஹாரத்தை பற்றி அடுத்தாக்களை தெரிய வரும்.